வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த ஜூடோ ரத்னம் 1959 வெளியான தாமரைக்குளம் என்ற படத்தின் மூலம் தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். 1966 நடிகர் ஜெய்சங்கர் நடித்த வல்லவன் ஒருவன் திரைப்படத்தின் மூலம் ஜூடோ ரத்னம் ஸ்டண்ட் மாஸ்டராக அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி, பின்னர் கமல், ரஜினி நடித்த திரைப்படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி பெரும் புகழை பெற்றார். தமிழ் திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் இவர் 1500 மேற்பட்ட படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றியுள்ளார். ரஜினிகாந்த் நடித்த 40 மேற்பட்ட படங்களில் ஜூடோ ரத்னம் பணியாற்றியிருக்கிறார். இறுதியாக 1992 வெளியான பாண்டியன் படம் வரையில் அவர் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். தாமரைக்குளம், கொஞ்சம் குமரி, போக்கிரி ராஜா, தலைநகரம் ஆகிய படங்களில் நடித்தும் இருக்கிறார். இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வெளியான தலைநகரம் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ஜூடோ ரத்னம் மிரட்டியிருந்தார். தமிழ் சினிமாவில் மிக பிரபலமாக இருக்கும் தளபதி தினேஷ், சூப்பர் சுப்பராயன், ஜாகுவார் தங்கம், பெப்சி விஜயன் போன்றோர் இவரிடம் பணியாற்றி வந்தவர்கள்தான். ஜூடோ ராமு உட்பட இவரது 3 மகன்கள் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி வருகின்றனர். 1500 திரைப்படங்களுக்கு சண்டை பயிற்சி அமைத்ததால் உலக சாதனையாக கின்னஸ் புத்தகத்தில் 2013 ஜூடோ ரத்னம் இடம்பெற்றார். கலை மாமணி மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இவரின் உடல் குடியாத்தம் இல்லத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு வடபழனியில் ஸ்டண்ட் யூனியன் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை மீண்டும் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள இடுகாட்டில் மாலை 3 அளவில் உடல் தகனம் செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.